ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் எஸ் இந்தியா போயிருக்கல, சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது வர பாக்ஸிங் டே டிசம்பர் 26 டியூஸ்டேலேருந்து. அதை பற்றின ப்ரிவியூ. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா இட் வாஸ் இம்பாசிபிள். அதனால தான் இட் கீப்ஸ் அஸ் கோயிங். அண்ட் கடகடன்னு 25,000 வந்துட்டோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் போட்டு அத்தவங்களும் அத்தனை பேருக்கும், லைக் பண்ணவங்க, எங்கள் ஷேர் பண்ணவங்க, எங்களை ரெக்கமெண்ட் பண்ணவங்க சேனல், தேங்க்யூ ஸோ மச். 25,000 வந்துட்டோம். அண்ட் நம்மளோட பயணம் தொடரட்டும். நிறையா இருக்குது, கிரிக்கெட் பற்றி பேச, கபடி பற்றி பேச, ஏனோ அண்ட் வில் சி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரைட், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்ல போகிற, ரெண்டு டெஸ்ட் சீரீஸுங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இதுலேருந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கணக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியா வந்து ரெண்டு வேர்ல்டு கப் நடந்திருக்கு, டெஸ்ட் மேட்ச்சில் ஃபைனலில் ரெண்டுமே தோத்துட்டோம். ஒன்று நியூசிலாண்டை தோத்தோம் 4 வருஷம் முன்னாடி, இந்த 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்புறம் ஆஸ்திரேலியாட்டை தோத்தோம். அதில் ஹிஸ்ட்ரி, இது அந்த சைக்கிள் தான். எல்லா டெஸ்ட் மேட்ச் வில் பி கால்குலேட்டட். இதோட ஃபைனல் 2 வருஷம் கழிச்சு நடக்கும், அது பார்ப்போம். அப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா வர்சஸ் சவுத் 2 டெஸ்ட் மேட்ச் தான் இதில். செஞ்சுரியனில் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச், பாக்ஸிங் டே, ரொம்ப மெமரபிள் டே அவங்களுக்கு எப்போதுமே. டிசம்பர் 26 அதே நாளில் தான் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மெல்பர்ன்லேயும் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். எப்போதுமே பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சு, இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா ஃபேவரட் டு வின் தான் சொல்லுவேன். திஸ் இஸ் த பெஸ்ட் டீம் விச் ஹஸ் ட்ராவல் டு சவுத் ஆஃப்ரிக்கா. டெஸ்ட் சொல்கிறேன், நானும் 1991 பார்த்துட்ருக்கேன். ஏன்னா 1991 அப்புறம் தான் இவங்க டெஸ்ட் மேட்ச்சுக்கே வந்தாங்க கிரிக்கெட்டில். நடுவில் 20 வருஷம் அவங்க விளையாடலை. அதெல்லாம் ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் பொறுமையாக பேசுகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய 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 ஜாமான்லாம் போனாங்க டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சதில். 1-2 மேட்ச் அங்கங்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்குமே தவிர டெஸ்ட்டில். அண்ட் ஸ்பெஷலி சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், அசருதீன் பீரியடு, அப்புறம் டிராவிட், கங்குலி, லக்ஷ்மண், இந்த பீரியடில் கூட நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சதே இல்லை. வியாட் கும்ப்ளே, ஹர்பச்சன், ஸ்ரீநாத், இவன் கபில் தேவ் இவங்கெல்லாம் போய் கூட சீரீஸ் தோத்துருக்கோம். கவாஸ்கர் இங்கே விளையாண்டதில்லை, ஏன்னா அவர் 87 ரிட்டையர் ஆகிடாரு. 1991 அப்புறம் தான் ரிவைவ் ஆச்சு. ரைட், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்படியே டச் பண்ணிட்டு வந்தேன். ரைட், அதனால் இது ஏன் இப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவும் இது வரைக்கும் விளையாண்ட டீம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் வீக்கர் தான். ஏன்னா நான் சொன்ன பீரியட்லாம் 90s ஆலன் டொனால்ட், ஷான் போலாக், ஜாக் அலிஸ் இவங்களாம் இருந்தாங்க. அதே மாதிரி 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஜாக் அலிஸ், டேல் ஸ்டெயின், மோனி மோர்கல், இவங்களை பற்றி நான் சொல்லவேண்ணா எவ்வளோ பிக் பிளேயர்னு. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கு அவங்ககிட்ட ரபாடா, நிகிடி, நோக்கியாண்டால், நோக்கியா இன்ஜுரி. அதனால் இந்தியா ஃபேவரட் டு வின். பார்ப்போம் என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன டீமை கொண்டு போகிறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிளேயிங் 11 மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ரோஹித் சர்மா, ஜஸ்வால் ஓப்பன், கில் 3, விராட் கோலி 4, ஸ்ரேயஸ் 5, கேஎல் ராகுல் 6 கீப்பர். இப்போது 7வது நம்பர் ஜடேஜாவா அஸ்வினான்னு யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை ரெண்டு பேரும் விளையாட வைக்க போகிறாங்களா, ரெண்டு ஸ்பின்னர்? என்ன கேட்டால் ஒரு ஸ்பின்னர் போகிறது பெட்டர். ஏன்னா செஞ்சுரியன் ஹிஸ்ட்ரி சேஸ் தட். சில ஹிஸ்ட்ரி சொல்கிற பாருங்க, இங்கே ஃபாஸ்ட் பாலிங் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த விக்கெட்டு டெஃபினெட்டாக ஃபாஸ்ட் பாலர், ரிசல்ட் ஓரியன்ட். இந்த வருஷம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்கிட்ட 87 ஜெயித்தாங்க இந்த வருஷம் மார்ச்சில். அதில் உளுந்த 20 விக்கெட்டுமே ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தது. இன்னும் ஆண்ட்ரிச் நோக்கியா ஒரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து 6 விக்கெட்டு, ரபாடா 8 விக்கெட்டு, ஜெரால் கோட்ஸ்கி அவர் 3 விக்கெட்டு, மார்க்கோ ஜான்சன் 3, இவங்க அவங்க சைடில் கூட நீங்கள் அல்ஜாரி ஜோசப் ஒரு 5 விக்கெட் எடுத்தார், கீமர் ரோச் 5 எடுத்தார். ஸோ மொத்தமாக உளுந்த விக்கெட் எல்லாமே ஃபாஸ்ட் பாலர் தான், உளுந்த ஸ்பின்னர்குள்ள. அதை வச்சு சொல்கிறேன், வெஸ்ட் இண்டீஸ் மொக்க டீம் வைங்க, அது இல்லை நான் இந்தியாவே வரேன். நான் 2021 பாக்ஸிங் டே டெஸ்ட் இதே கிரவுண்டில் தான் நடந்தது. இந்தியா ஜெயித்தாங்க அந்த மேட்சை 113 ரனில். எஸ், அது விராட் கோலி தான் கேப்டன் இதே கிரவுண்டில். அடுத்த 2வது டெஸ்ட்டு 3வது டெஸ்ட் தோத்துட்டோம், அது வேறு, அது ஹிஸ்ட்ரி. இதில் 113 ரனில் ஜெயித்தோமா, அதில் பார்த்தீங்கன்னா இதே கிரவுண்டில் அஸ்வின் விளாண்டார். அஸ்வின் மட்டும்தான் விளாண்டார், ஜடேஜா இல்லை அப்போது, ஏன்னா இன்ஜுரி நினைக்கிறேன், அவர் ஸ்குவாட்லேயே இல்லை. அஸ்வின் வந்து விளாண்டது 3 டெஸ்ட் மேட்சுமே சொல்கிறேன்னே மொத்தமே. அஸ்வின் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் 0 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங் 2 விக்கெட், 22 ஓவர் போட்டார். 2வது டெஸ்ட் மேட்ச்சில் 21 ஓவர் போட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 0 விக்கெட், 2வது இன்னிங்ஸ் 1 விக்கெட் தான். 3வது டெஸ்ட் மேட்ச்சு 20 ஓவர் போட்டார், அதில் 2 0-0 விக்கெட்டு. மொத்தமே 6 இன்னிங்ஸ் போலிங் போட்டு 63 ஓவர் போட்டு 3 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. ஓ, பொதுவாகவே சவுத் ஆஃப்ரிக்கா டூ லெல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் உங்களுக்கே தெரியும். அதனால தான் உங்களுக்கு ரபாடா, நோக்கியா, பெரிய பெரிய ஜாம்பான்லாம், ஸ்டெயின், டொனால்ட்லாம் வந்தது. அதனால் 7வது நம்பரு ஒரு ஸ்பின்னரோட போகிறது பெட்டர். அதுவும் என்ன கேட்டிங்கன்னா ஜடேஜாவோட போகிறது பெட்டர். அஸ்வின் இஸ் அ குட் பாலர் தான், பட் எனிவே ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் என்றைக்கு இருந்தாலும் ட்ரபிள் பண்ணுவாங்க ஆப்போனன்ட் டீமை. அண்ட் பேட்டிங் வைஸ் ஆல்சோ ஈஸ் ஆஸ் குட் ஆஸ் அஸ்வின். அண்ட் ஃபீல்டிங் அவருக்கு, அண்ட் ஜடேஜா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரவுண்ட் தி விக்கெட்டு, ரவுண்ட் ஆம் ஆங்கிள், வைட் ஆஃப் த ஸ்க்ரீஸ் போடும்போது டக்குனு பால் ஒன்று உள்ள வரும், LBW டிஆர்எஸ் சிஸ்டம் எடுக்கலாம். ஸோ சோ மெனி விஷயங்கள் இருக்குது. அந்த டெஸ்ட் சீரீஸில் 2 வருஷம் விளையாடும் போதே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அஸ்வினால் பண்ண முடியல, ஏன்னா பிச் வாஸ் நாட் ஹெல்பிங். இப்போ இந்தியன் பிச்சஸ்னால் கதையை வேறு, ஃபுல்லாகவே 2 ஸ்பின்னர்ஸ் விளாடல, 1 ஸ்பின்னரோட போகிறதா பெட்டர். ஸோ அப்போ 7 ஜடேஜானா 8, கோ வித் 4 ஃபாஸ்ட் போலர்ஸ். ஆம்டெல்லி ஏன்னா மொஹமத் ஷாமியில் இன்ஜுரி, இட்ஸ் அ பிக் மிஸ்.
அண்ட் அதுக்கு பதில் முகேஷ் குமார் தான் மோஸ்ட் விளையாடுவார். ஃபோர் ஃபாஸ்ட் பாலர்னா ஷார்துல் டாகர் நானே சொல்கிறேன் விளையாட வைங்க இவர் இங்கே நிற்போம். ஏன்னா அந்த ஆல்ரவுண்டர் இஸ் பெட்டர். பேட்டிங் பண்ணுவார், கொஞ்சம் ஃபியூ ஓவர்ஸ் மெயின் போலர்லாம் டயர்டாக இருக்கும்போது ஒரு ஒன்று 10 ஓவர் போட்டு கொடுப்பாரு. ஸோ 8 நம்பர் ஷார்துல் டாகர் வரலாம், அப்புறம் பும்ரா, சிராஜ் அண்ட் முகேஷ்குமார், இதுதான் இவங்களோட 11 இருக்கும். ஒரு ஸ்பின்னர் போதும், அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஐ ப்ரிஃபர் பாப்பா டீம் மேனேஜ்மெண்ட் என்ன நடக்க பண்ணுறாங்கன்னு. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் நோ புஷ் ஓவர், தேர் அ வெரி குட் சைட். அவங்க டீம் பவுமா தான் கேப்டன், அவங்க பேட்டிங்லாம் எனக்கு இப்படி தான் இருக்காங்க. டீன் எல்கர், ஆடம் மார்க்ரம், டோனி ஜோர்ஜி ரீசெண்டாக சென்சேஷன், அப்புறம் பவுமா கேப்டன், அப்புறம் கெகிகோ பீட்டர்ஸ். இவர் யாருன்னு கேட்பீங்க, போன பாட்டி இந்தியா போச்சு இல்லையா, அதில் வேன் ஆஃப் த சீரீஸே இவர் தான். ஆமாம், செகண்ட் டெஸ்ட்டில் 72-1, 82-1, 3rd டெஸ்ட்டில் 62-1, எல்லோரும் ஃபெயில் ஆகும்போது இவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். இட்ஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் கே பீட்டர்சன். அப்புறம் கீப்பர், 3 கீப்பர் இருக்காங்க, யார் விடுவாங்க தெரியல, மோஸ்ட்லி கைல் வேரியன் இருக்கார், அவர் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மார்க்கோ ஜான்சன் ஆல்ரவுண்டர், அவர் விளையாடுவார் கண்டிப்பாக. கேஷவ் மகாராஜ் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக அவங்க விளையாட வைப்பாங்க, ஏன்னா அவங்க பிச்சு கொஞ்சம் போலருக்கு டயர்ட் ஆகிடுவாங்கன்னு. மார்க்கோ ஜான்சன் அண்ட் கேஷவ் மகாராஜ், அப்புறம் அஃப்கோர்ஸ் ஜெரால் கோட்ஸ்கி இருப்பார் ரபாடா. அண்ட் 11th பார்த்தா 300 போலர் வந்து நிகிடியா, நான்ட்ரே பாஜரான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கோ வித் நான்ட்ரே பாஜர், பிகாஸ் லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் எப்போதுமே தெரியும், தே கேன் ட்ரபிள் யூ. ஸோ இதுதான் அவங்க டீமாக இருக்க போது. பிச்சு கண்டிப்பாக பேசுகிறது தான் ஹெல்ப் பண்ணும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நடந்த போல் இந்த 40 விக்கெட்டில் 39 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ், ஒரு ரன் அவுட்டு ஸ்பின்னர் விக்கெட்டே கிடைக்கல. உலகம் விளையாண்டாங்க அதில் ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர் முத்துசாமின்னு ஒருத்தர் விளையாண்டான்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். எனிவே இதுதான் இந்தியா ஃபேவரட் டு வின். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்போ ஜெயிப்போன்னு தெரியல. திஸ் இஸ் த பெஸ்ட் டீம் எச்சட்டன், கான்ஃபிடன்ஸ் ஹை. இதில் முக்காவாசி டீம் இதே தான் போன வாட்டி போச்சு, போன வாட்டி போனோம்னா ஜெஷ்வான்லாம் இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி சேம் டீம் தான். பட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. எண்ட் ஆஃப் த கேரியர் வந்துட்டாங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி, என்ன டெஸ்ட்லேயும் சொல்கிறேன் 2-3 வருஷம் தான் விளையாடுவாங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பீட் தம். சச்சின் இவங்கெல்லாம் பண்ணாத, டிராவிட் கங்குலிலாம் பண்ணாததை, இதே கேன் டூ இட் இஃப் தே கேன் வின் த சீரீஸ். பார்ப்போம், எல்லா மேட்சோட ரிவ்யூ எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையில்ல, உங்கள் ஆதரவு தான். நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த டீம் ஓகே நான் சொன்னது இல்லை, அதெல்லாம் வேணாம் சார், 2 ஸ்பின்னர் போட்டோம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா. இது டெஸ்ட் மேட்ச், 3 ஸ்லிப்பு, கலி பாயிண்ட் வச்சு ரைட் ஆம் பாஸ் பால் வருவாங்க. லைன் அண்ட் லென்த் ரொம்ப முக்கியம், விக்கெட் கீப்பர் ரோல் பி வெரி இம்பார்ட்டன்ட். லீவிங் த பால் இஸ் அன் ஆர்ட், பால் ஹவ் யூ கோயிங் டு லீவ் அவுட் சைட் தி ஆப்ஷன், 20-20 மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் ஆப்ஸ் கவர் டிரைவ் ட்ரை பண்ணுங்க, இன்சைட் எஜ் ஆகி ஃபைன் லெக்கில் போவோம், எஜ் ஆகி பின்னாடி போவோம், அந்த ஸ்கோர் கிடையாது. இதுதான் ரியல் டெஸ்ட் மேட்ச்னா இதுதான் ரியல் டெஸ்ட் மேட்ச். பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டான டைம் தான், நம்ம டைம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், மதியானம் செவ்வாய்க்கிழமை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள் பார்ப்போம். அண்ட் ரோஹித் சர்மா வில் பி லீடிங் தி சைட், மும்பை இந்தியன்ஸ் தான் நீயா நானான்னு போட்டுட்ருக்காங்க, ஹார்திகா இவர் அவரான அளவு உரமாக இருக்கட்டும். T20 ரியல் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும்னா ரியல் கிரிக்கெட் யூ வாண்ட் டு சி, வாட்ச் திஸ் டெஸ்ட் மேட்ச் ரைட். எங்களோட ரிவ்யூ கண்டிப்பாக வரும், உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம் ரைட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தம், யார் யார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண, இவ்வளோங்க 50% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னோடய ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ், அவங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுற 50,000 ரீச் ஆகிருப்போம். பார்க்குறாங்க வியூஸ் காட்டுது, பட் சப்ஸ்கிரைப்டு பீப்புள் 49% தான் பார்க்குறாங்க, 51% சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஒரு ரெட் பட்டன் நம்பர் இல்லைன்னா டெய்லி உங்கள் 2-3 வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அதனால் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, எங்களுக்கு தேவையில்ல, உங்கள் ஆதரவு தான். பிரபு பத்தாத்திரம் பேருக்கு நன்றி. ஒன்ஸ் அகேன் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.